Hello friends, welcome back to Sterlin Samayal. இன்னைக்கு நம்ம எங்களுக்கு சின்ன பால்கனி கார்டனில் வந்த பிட்டர் கார்ட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் காட்ட போகிறோம். இதுக்கு முன்னால் நாங்கள் டொமேட்டோ ட்ரை பண்ணியிருக்கிறோம், டொமேட்டோவும் வந்துருச்சு. இது இப்போ பிட்டர் கார்டு ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, ஆனால் சின்ன சைஸ் தான். ஆனால் அதுக்கு முன்னால் நாங்கள் வேறு உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் இதுவரை ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ண மாதிரிக்காதுங்க. இந்த பிட்டர் பாவக்காக பிளான்ட்டை நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டுக்கிறோம். அதில் எப்படி அந்த பூ வந்துருச்சு, எப்படி முதல்ல அதுக்கு பட்ஸ் வந்துருச்சு, அதெல்லாம் காட்டியிருக்கிறோம். அதே நீங்கள் செக் பண்ணலாம். இது இப்போ ஃப்ரூட் பெருசான பிறகு உள்ள வீடியோ வெஜிடபிளாட்டு. இன்னொன்று நாங்கள் உங்களுக்கு அப்டேட் காட்டணுன்னா இந்த புதினாக்கு அது இருக்குது. இது பாருங்கள், ஒரே ஸ்டிக்கில் இது இப்படி மண்ணில் இருந்த உடனே அது ஒரே ஸ்டிக்கில் எத்தனை ஸ்டெம் வந்திருக்கு பாருங்கள். இது நாங்கள் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் எங்கள் கார்டனில். அதை தவிர நாங்கள் இப்போ பாலக்க சீட்ஸும் பசலக்கீரக்க சீட்ஸும் போட்டுக்கிறோம். இதுக்கும் நான் இனி வீடியோ போடுறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணலாம் சீட்ஸ் எப்படி இருக்கும்னு எல்லாம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா மேத்திக்க சீட்ஸும் போட்டுக்கிறோம், வெந்தயக்கீரை சீட்ஸ். இங்கே கொத்தமல்லி போட்டுக்கிறோம், ஆனால் அது அவ்வளோ க்ரோத் தெரியலை இதுவரை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு அந்த பாவக்காய் செடியை காட்டுறேன். இது இப்போ நிறைய நாள் ஆச்சு, அதனால தான் கீழே உள்ள லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரிஞ்சிருக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு வெஜிடபிள் வந்து அது கொஞ்சம் காஞ்சி வாடி போயிட்டு அதை எடுக்க முடியலை எங்களுக்கு எல்லோ ஆகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மூணு நிற்குது, மூணு வெஜிடபிள்ஸ் நிற்குது. இதான சின்ன சைஸ் தான். இந்த இங்கே ஒன்று இருக்குது, அங்கே இப்போ நான் ரெண்டு காட்டியிருந்தேன்ல அது. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சின்ன பாட்டில் தான் நாங்கள் வளர்க்குறோம், ரொம்ப சின்ன சைஸ் பாட்டில் தான். ஆனாலும் குவைட் நல்ல க்ரோத் வருது. நாங்கள் இதில் வீட்டுக்கு வெஜிடபிள் பீல்ஸ் இந்த வேஸ்டெல்லாம் இருக்குல்ல, ரைஸ் வாட்டர் அதெல்லாம் தான் போட்டோம். அதை தவிர இப்போ கவுடங்கம் போட்டிருக்குறோம் கொஞ்ச நாளுக்கு முன்னால். இது சின்ன இடத்துலயே நல்லா படர்ந்து வருது. இது இப்படியே படர்ந்துட்டு இது பாருங்க, இது இன்னும் ரெண்டு பேர், அப்போ இப்போ த்ரீ நிற்குது. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் வளர்ந்ததே ஒரு சின்ன பீஸ் கிடச்சா கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இப்படி உங்கள் கார்டனில் உங்கள் சின்ன ஸ்பேஸில் கூட ஒரு பிளான்ட் கூட நடலாம். இதை இனி நாங்கள் கட் பண்ணி அதை பொரியல் ஏதாச்சும் செய்தாலும் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹார்வெஸ்டிங் டைம், கட் பண்ணி எடுக்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. கொஞ்சம் மழை இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. இதை நாங்கள் இனி குக்கிங்கில் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்களுக்கு காட்டுவோன்னு சொன்னல இது வெட்டி வெட்டும் போது எப்படி இருக்கோன்னு, இந்த ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ். இப்போ நாங்கள் கழுவி வச்சுக்கிறோம், இனி வெட்டி காட்டுறோம் அது எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு எக்ஸைட்டடாக தான் இருக்குது எப்படி இருக்கோன்னு பார்க்க. உள்ளால் கொஞ்சம் வாடி போச்சு. இது ஒரு நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்று பறித்தது. உள்ள நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சீட்ஸும் நல்லா ஹார்டாக தான் இருக்குது. அது இப்போவுமே விளைஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நினைக்கிறோம் சின்ன தொட்டியில் வச்சதுனால அது சின்ன காயாக இருக்கும் போது விளைஞ்சிட்டு. சீட்ஸும் நல்லா கட்டியாக இருக்குது, அதனால் அது கொஞ்சம் எங்களுக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு, ஒரு ஒரு 1 கப் போல் கிடைக்கும்.
இதோ அடுத்த தடவை விதைக்கு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நெக்ஸ்ட்டு பேட்ச் நாங்கள் இது போடலாம் அடுத்த இன்னொரு பிளான்ட்டுக்கு. இன்னும் சின்னதே வெட்டி காட்டுறோம். இதெல்லாம் சீடு கிடச்சு எல்லாத்துலேயும் சீடு கிடச்சிச்சு. இன்னும் வீடியோ முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னாங்க பொரியல் செய்தும் காட்டுறோம் உங்களுக்கு, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி சின்ன சின்னதாட்டு வெட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பிட்டர்னஸ் அவ்வளோ இருக்காது. நாங்கள் இருக்க புளி தண்ணி ஒன்றும் போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ இப்போ ஒரு அரை கப் போல் வந்திருக்கு எங்களுக்கு கட் பண்ண போகிறோம் பாவக்காய். அதுக்கு ஆல்மோஸ்ட் சேம் அளவுக்கு நீங்கள் உள்ளி எடுக்கலாம். இப்போ நாங்கள் வெள்ள உள்ளி எங்கள்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்துக்கோ. எதுனாலும் யூஸ் பண்ணு. இதே நல்லா சின்னதாட்டு சாப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டு பூண்டும் யூஸ் பண்ணலாம், அதையும் கொஞ்சம் பீல் பண்ணி சின்னதாட்டு சாப் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை கருவேப்பிலையும் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணலாம், எங்கள்கிட்ட இது நிறைய இருந்துச்சு அதான். இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு கூட உங்களுக்கு உப்பும் தேவைப்படும், அடுத்து இந்த இப்படி தேங்காய் திருவி வச்சதும் தேவைப்படும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் ஆல்மோஸ்ட் 20 days ப்ளஸ்க்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சது. இதை எப்படி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணலான்னு வீடியோ ஆல்ரெடி போட்டுக்கிறோம், அதையும் உங்களுக்கு பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க். இங்கே ஸ்டெர்லின் சமையலில் கூட போய் அதை பார்க்கலாம். இது உங்களுக்கு 1 month இல்லைன்னா மாத கணக்கில் கூட சில டைம் இருக்கும், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிப். பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 1 tablespoon போல் எண்ணெய் எடுத்துக்கிறோம் இந்த குவான்டிட்டிக்கு. அடுப்பு ஆனால் தான் இருக்கும், கொஞ்சம் ஜீரகம் இனி போடும். கலோஞ்சின்னு சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், கருஞ்சீரகம் போடுறோம். இது போடாமலாம் பண்ணலாம், இப்போ நாங்கள் புதுசாக இப்போ ஆட் பண்ண தொடங்கியிருக்கிறோம் எங்கள் டிஷ்ஷஸ்க்கு எல்லாம், அது நல்லதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும். அது போட்டால் அதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சம் பொரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜீரகம், அதுக்கப்புறம் நாங்கள் கருவேப்பிலை போடுறோம், அடுத்து உள்ளியும், அதுக்கப்புறம் பாவக்காயம் போட்டேன். இனி அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காயம் போடுறோம். இது எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாவக்காய் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிக்காமல் இருக்காது, சில்ட்ரன்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். இது சோறு தால் கறிக்கு கூடலாம் ரொம்ப டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும். நாங்கள் ஒரு நாளும் பாவக்காய் ரெசிபிஸ் எம்போ புளி ஊற்றியோ இல்லைன்னா வேற ஏதாவது வேற செய்கிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு புளிப்பு அந்த காசப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படி நாங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணுறதில்ல, நாங்கள் இப்படியே தான் செய்வோம். ஆனாலும் பாவக்காய்க்கு அந்த பிட்டர் டேஸ்ட் கூட இதில் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தான் ஆட் பண்ணோம், அதனால உங்களுக்கு ஃபுல் அதுக்கு சத்து கிடைக்கும் உடம்புல. பாவக்காய் வச்சு புளி குழம்பு செய்தால் உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் புளி, ஆனால் அதை தவிர நாங்கள் இப்படி வேறு ரெசிபீஸ்க்கெல்லாம் அதில் சீனி போட்டோ புளி வச்சோ செய்கிறதில்ல.
இது ஹையில் வச்சு தான் நாங்கள் சாட்டே பண்ணுறோம் சார். அந்த கோகனட்டில் இருக்கிற ஆயிலும் அதில் உள்ளால் போய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிறதோட வதக்குனா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் அதை இன்னும் வதக்கிட்டுருக்குறோம். நல்ல மணமும் வரும். சாப்பிடாதவங்க கூட இது பாவக்காயை சாப்பிட தொடங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செய்து ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்சிரும் இது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அது ப்ரௌன் ஆகிறதோட நாங்கள் சாட்டே பண்ணியிருக்கிறோம். நல்லது எல்லாம் பிளெண்ட் ஆகி உங்களுக்கு உள்ளியெல்லாம் ஜாஸ்தி தெரியவே இல்லை. இந்த லெவலுக்கு வந்த உடனே நீங்கள் அதை ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு தேவைப்படாது. அதுதான் நாங்கள் லாஸ்ட்டில் போடுறது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சிம்பிள் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷும் தயாராச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நீங்களும் இப்படி உங்களுக்கு சின்ன ஏதாவது பிளான்ட் கூட ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது வளர்த்து வீட்டில் உங்கள் சின்ன இடத்துல கூட ஒரு பிளான்ட் வளர்த்தா கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.